இரு முக்கிய தலைப்பின் கீழ் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று காவிரி மேலாண்மை வாரியம், இன்னொன்று ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம். எங்களுக்கே இன்று சினிமா ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தும் மக்களுக்காக போராட வேண்டும், மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அதுதான் முதன்மை என்று இங்கு எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். கிடைத்த இந்த குறுகிய காலத்தில் மௌனமே சிறந்த ஆயுதமாக நாங்கள் மௌன விரத போராட்டம் நடத்துவதாக தீர்மானித்தோம். இங்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பது ஒரு உரிமை, அது பேராசை அல்ல, ஒரு நியாயமான நேர்மையான ஒரு வேண்டுகோள், ஒரு தேவை. மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும், மாநில அரசு எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மத்திய அரசு செவிசாய்த்து இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பது திரையுலகத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. மக்களின் அடிப்படை தேவைகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அரசாங்கம் அமல்படுத்தக்கூடாது. காவிரி நீர் உற்பத்தியாகின்ற இடங்களையும் சேதுகின்ற இடங்களையும் இயற்கை தீர்மானிக்கிறது. அதை சார்ந்திருக்கின்ற மக்கள் இரு மாநிலங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய விவசாயம் மற்றும் குடிநீர் சார்ந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் மதிக்கின்றோம். அதே சமயம் காவிரி நதிநீர் பங்கீட்டில் தமிழக விவசாயிகளுக்கான உரிமைகள் முறைப்படி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய காவிரி நீர் பிரச்சனை தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசியல் அற்ற பொது நோக்கத்துடன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 25 வருடங்களாக பல அரசாங்கங்களால் கையாளப்பட்டு வருகிறது ஸ்டெர்லைட் பிரச்சனை. இப்பொழுது ஸ்டெர்லைட் நிர்வாகம் அந்த ஆலையின் உரிமத்தை புதுப்பிக்கவும் மேலும் விரிவாக்கவும் அனுமதி கோரி நிற்கின்றது. இந்த நேரத்தில் அந்த ஆலை வெளிப்படுத்தும் நச்சுக்களால் பல்வேறு வகையில் அப்பகுதி மக்களும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் பெரும் பாதிப்படைகின்றனர். அவர்களுக்கு உறுதுணையாக தமிழக மக்களும் தொலைத்துறை சார்ந்த நாங்களும் போராடி வருகின்றோம். மத்திய அரசு இதற்கு செவிசாய்த்து அப்பகுதி மக்களின் நீண்ட நாளே கோரிக்கை ஏற்று ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மேலும் இவ்வளவு காலம் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலையால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கும் பாதிப்புகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை தமிழக துறை சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த போராட்டம் இப்போ படித்த தீர்மானங்கள் வெறும் இன்னைக்கு மட்டும் படித்து முடிச்சதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இதுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு பெட்டிஷன் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் சார்ந்த அத்தனை பேருக்கிட்டையும் 25,000 இல்லைனா 30,000 கையெழுத்து வாங்கி இது கவர்னரையை சந்திச்சு இது ஒரு பெட்டிஷனை கொடுக்கணுன்றது எங்களோட நோக்கம். இந்த விவசாயம் மட்டும் இல்ல, விவசாயம் துறையும் நல்லா இருக்கணும், எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும்னா காவேரி மேலாண்மை வாரியம் வந்து கண்டிப்பா அமைக்கப்படணும். அதுதான் இந்த போராட்டத்துக்கான ஒரு ஒரு முடிவுக்கு நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். வேண்டும்